வெஜிஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹை நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜிஸ் ரெசிபி கிச்சன்ல வெடிக்க விட்ட மோர் குழம்பு. இது ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி, செய்யறது ரொம்ப ஈஸி, குவிக்கா ஆயிடும். அதே நேரம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் மோர் குழம்பு மாதிரி ஊற வைக்கணும் அரைக்கணும் அந்த வேலையும் இல்லை. ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற எண்ணெயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு ரெண்டா உடச்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய கீறி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து காரம் இதுதான், உங்களுக்கு தேவையான அதிக காரம் நீங்க சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இஞ்சி இஞ்சிய நல்லா தோல் சீவிட்டு துருவி ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் ஃப்ளேம சிம்ல வச்சு வதக்கிடுங்க. பச்சை மிளகா காஞ்ச மிளகாயோட காரமும் நமக்கு அந்த எண்ணெயில இறங்கணும், இஞ்சியோட பச்சை வாசனையும் போகணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்க. நான் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்றேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒன்று ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் குழம்புலேயே கூட சாம்பார் பவுடர் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சேர்த்தா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஃப்ளேம சிம்லேயே வச்சு இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அது ஒரு நிமிஷத்தில் இது நல்லாவே வெந்துடும், சாம்பார் பவுடரோட பச்சை வாசனையும் போயிடும். இதை இப்போ நல்லா ஒரு தடவை வதக்கிடுங்க. கரண்டியால் கொஞ்சம் தக்காளியும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொத்தமல்லியோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு கால் லிட்டர் தயிரை தண்ணியை விடாமல் நல்லா சிலிப்பிட்டு அப்படியே ஆட் பண்ண வேண்டிதான். ஸ்டவ்வை வந்து திருப்பவும் ஆன் பண்ணக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெடிக்க விட்ட மோர் குழம்பை நீங்கள் சாதத்துக்கு பிசைஞ்சியும் சாப்பிடலாம், இல்லை சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். தயிர் பச்சடி மாதிரியும் நம்ம தொட்டுக்கலாம், சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடலாம். எல்லாத்தையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் லைட்டாக சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது இது நல்ல ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். வெடிக்கி விட்ட மோர் குழம்பு சர்விங்க்கு ரெடி. ஒரு புது ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.